வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது நிர்மலா ராகவனுடன் தமிழ் மகாபாரதம் பாகம் முப்பத்தி ஒன்பது அங்க தேசத்து அரசன் கர்ணன் பீஷ்மர் துரோணர் கிருபாச்சாரியார் ஆகிய இம்மூவரின் தலைமையில் இளவரசர்களின் அரங்கேற்றத்துக்காக பெரிய விளையாட்டு அரங்கம் தயார் செய்யப்பட்டது அரங்கத்தின் ஒரு பகுதியில் திருதராஷ்டிரனும் உடன் காந்தாரியும் அவள் அருகில் இன்னொரு சிம்மாசனத்தில் குந்தி தேவியும் அவர்களுடன் மற்ற அவையினரும் இருந்தார்கள் இன்னொரு பகுதியில் மக்கள் திரளாக கூடியிருந்தனர் இளவரசர்கள் ஒவ்வொருவராக அரங்கேற்றத்திற்கு அழைக்கப்பட்டார்கள் அதன்படி முதலில் எல்லோருக்கும் மூத்தவனான யுதிஷ்டன் அழைக்கப்பட்டான் அவன் ஈட்டி எறிதலில் தனது வல்லமையை காட்டினான் அத்துடன் ஒரே சமயத்தில் எண்ணற்ற வீரர்களுடன் ஈட்டி கொண்டு சண்டையிட்டு அவர்கள் அனைவரையும் தோற்கடித்தான் அது கண்டு மக்கள் யுதிஷ்டனை பாராட்டினார்கள் அடுத்ததாக பீமனும் துரியோதனனும் அழைக்கப்பட்டனர் இருவருமே கதாயுதத்தில் வல்லவர்கள் அவர்கள் இருவருமே துரோணரின் உத்தரவுப்படி ஒருவருக்குள் ஒருவர் துவந்த யுத்தத்தை தொடங்கினார்கள் அப்போது முதலில் விளையாட்டாக தொடங்கப்பட்ட அவர்களின் கதாயுத்தம் போக போக விபரீதமாக சென்றது இருவரும் ஒருவரையொருவர் அதிகமாக வெறி கொண்டு தாக்கிக் கொண்டனர் அதனை கண்ட கூடியிருந்தவர்கள் அனைவரும் இது விளையாட்டு அரங்கமா இல்லை உண்மையில் யுத்தகலமா என்று தங்களுக்குள் கூறிக்கொண்டனர் பிறகு மிகவும் முயன்று அவர்கள் இருவரையும் அஸ்வத்தாமன் பிரித்தான் அவ்விருவரும் உருமிக் கொண்டே கோபத்துடன் பிரிந்தார்கள் அவர்களுக்கு அடுத்ததாக அர்ஜுனன் அரங்கத்திற்கு வந்தான் வில்லில் அம்புகளை பூட்டி பல அற்புதங்களை செய்தான் அர்ஜுனன் தொடுத்த அம்புகளில் ஒன்று தீயை உமிழ்ந்தது இன்னொன்று மழையை உண்டாக்கியது இன்னொன்று புயல் போன்ற காற்றை ஏற்படுத்தியது பிறகு வானத்தில் தனது அம்புகள் கொண்டே பல வேடிக்கைகளை நிகழ்த்தினான் அது கண்ட மக்கள் அனைவரும் பூரித்துப் போனார் அர்ஜுனனின் வில்லாற்றல் வாழ்க என்று வாள்தொழி எங்கும் கேட்டது அப்பொழுது அழகிய இளைஞன் ஒருவன் பெருமிதத்துடன் அரங்கத்திற்குள் நுழைந்தான் அவன் மார்பில் கவசமும் காதுகளில் குண்டலங்களும் பல பலத்தன அக்கணம் அவன் விளையாட்டு அரங்கத்தில் கூடியிருந்த மக்கள் அனைவரையும் பார்த்து இந்த அர்ஜுனன் செய்து காட்டிய வில்வித்தைகள் அனைத்தையும் என்னாலும் செய்து காட்ட முடியும் அது மட்டுமல்ல அதைவிட அதிகமாகவும் என்னால் செய்து காட்ட முடியும் என்றான் அவனது ஒளிமிகுந்த கவசத்தையும் குண்டலத்தையும் கண்ட குந்தி தேவிக்கு அந்த இளைஞன் தன்னால் அன்று ஆற்றில் விடப்பட்ட தன் மகனே என்பது புரிந்தது வெகு காலத்திற்கு பிறகு தனது மகன் வளர்ந்து தன் முன்னால் வந்து நிற்பதைக் கண்ட குந்திதேவி அதிர்ச்சியடைந்தாள் மறுபக்கம் புதிதாக வந்த அந்த இளைஞன் வில்லில் அம்பு பூட்டினான் அர்ஜுனனுக்கு மேலாக பல அற்புதங்களை செய்து காட்டினான் புதிதாக வந்தவன் பேரும் புகழும் பெறுவதைக் கண்டான் அர்ஜுனன் அவனால் கோபத்தை அடக்க முடியவில்லை அவனை பார்த்து என்னுடன் போருக்கு வா உன்னை இங்கேயே கொன்று ஒழிக்கிறேன் என்று கத்தினான் வந்திருந்த இளைஞனும் பதிலுக்கு அறை கூவல் விட அக்கணம் இருவருமே போர் செய்ய தயாரானார்கள் இதை கண்டு குந்தி மயங்கி விழுந்தாள் இதனை பார்த்த கிருபாச்சாரியார் அர்ஜுனனோடு போர் செய்ய துடிக்கிறாயே நீ எந்த நாட்டு இளவரசன் எந்த அரச பரம்பரையில் வந்தவன் சொல் என்று கேட்டார் இதை கேட்ட அந்த இளைஞன் தலை கவிழ்ந்தான் அவன் கைகளில் வைத்திருந்த வில் நழுவியது அப்போது சகுனி துரியோதனனிடம் துரியோதனா அர்ஜுனனை எதிர்க்க நமக்கு ஒருவன் கிடைத்து விட்டான் அவனை விட்டுவிடாதே என்றான் அது கேட்ட துரியோதனன் சகுனியின் வார்த்தைகளில் உள்ள ராஜதந்திரத்தை நன்றாக புரிந்து கொண்டவனாக கோபத்துடன் எழுந்தான் பிறகு கிருபாச்சாரியாரிடம் பிறப்பால் உயர்வு தாழ்வு பாராட்டுவது உங்களைப் போன்ற உயர்ந்தோர் செயலா அகத்தியர் மண்கலத்தில் பிறந்தவர் பிறப்பால் அவரை யாரும் குறை சொல்வதில்லை அதுபோலத்தான் எல்லாம் மேலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த இளைஞன் எந்த நாட்டின் அரசன் என்பதுதானே எனில் அதுதான் உங்கள் பிரச்சனை என்றால் இந்த இளைஞனை இன்றே அங்க நாட்டு அரசனாக்குகிறேன் அது மட்டுமல்ல இன்று முதற்கொண்டு இவன் எனது நண்பன் என்றான் பல எதிர்ப்புகளுக்கு இடையில் அந்த இளைஞன் துரியோதனனின் ஆணையை அடுத்து உடனுக்குடன் அங்கநாட்டின் அரசனாக முடிசூட்டப்பட்டான் மேலும் தனக்கு கிடைத்த பெருமையை எண்ணி உள்ளம் நிகழ்ந்தான் அக்கணமே கண்கலங்க துரியோதனனை நன்றியுடன் பார்த்தான் பிறகு துரியோதனனிடம் எனது உயிரினும் மேலானவனே தேரோட்டி அதிரதனின் மகன் கர்ணன் நான் குலப்பழியை நீக்கி என்னை பெருமைப்படுத்தினாய் நண்பா உனக்காக என் உயிரையும் தருவேன் இது உறுதி என்றான் அக்கணமே நண்பா கர்ணா என்று கூறி அவனை தழுவிக்கொண்டான் துரியோதனன் எண்ணற்ற சாகசங்களை உடனுக்குடன் நிகழ்த்திக் காட்டினான் கர்ணன் அது அனைவரையும் பிரமிக்க வைத்தது தனது மகன் கர்ணன் பெருமைப்படுத்தப்பட்டான் என்ற சந்தோஷத்துடன் சூரிய தேவனும் அஸ்தமித்தான் புதிதாக வந்த இளைஞன் எல்லோரையும் கவர்ந்து விட்டானே தாங்கள் பெருமை பெற முடியவில்லையே என்று பாண்டவர்கள் அனைவரும் வருந்தினார்கள் மறுபக்கம் வலிமை வாய்ந்த நண்பன் கிடைத்து விட்டான் என்று மகிழ்ந்தான் துரியோதனன் பார்ப்போற்றும் பாரதம் தொடரும்